Hi everyone, welcome back to Global Link Traders. My name is Babu. After a long time, you meet in the video. I am very happy to meet in the last few channel education related videos. Upload panel. But in the continue on our channel. Other related videos upload panna porom. In the topic, we will risk management. That is risk management. In trading, risk management follow up. So, if you are consistent profit make pandrom abindrada pathi innikku ungalkitta share panikiporen. Let's get started. Adhaadhu undu pathina every trader ovvoru nalla oru professional trader ku risk management is the most important vital skill. Adhu romba romba important ana oru skill. So risk management correct ah define pannikkanum. Namakku oru risk vandu adha define panniki dhaan trading le varanum namo. Adhaadhu undu pathina nalla oru trader endravanga undu pathina calculative risk eduthu consistent profit பண்ணுவாங்க. Okay, so இவங்க தான் ஒரு நல்ல good professional trader னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் trading start பண்றதுக்கு முன்னாடி சோ எவ்வளவு லாஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத fix பண்ணிப்பேன். ஆனா எவ்வளவு profit பண்ண போறோம்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா லாஸ் மட்டும் எவ்வளவு லாஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் இதுக்கு மேல நான் லாஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டப்ப நான் வச்சிட்டு தான் trading குள்ள வருவேன். சோ என்னோட risk management லாம் என்னன்னா என்னோட total capital 1% க்கு மேல நான் risk பண்ண எடுக்க மாட்டேன். ரிஸ்க் எடுத்தா அன்னைக்கு ட்ரேட்ல இருந்து வெளியே வந்துருவேன். அன்னைக்கு என்னதான் நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலுமே நான் ட்ரேடிங் குள்ள இறங்க மாட்டேன். இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து 1%க்கு மேல லாஸ் பண்ணிட்டோம் போது அகைன் நம்ம ட்ரேடிங் குள்ள இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்லாம் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா விட்டதை பிடிக்கிறேன்னு இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அதனால் வந்து என்னுடைய ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1% அதாவது மேக்ஸிமம் 1% கூட விட மாட்டேன். அதை 1% பக்கம் வந்துச்சுனாவே நான் கட் பண்ணி வெளியே வந்துடுவேன். ஏன்னா மார்க்கெட் இருந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்குது, நாளை அன்னைக்கு இருக்குது. வி ஹாவ் பிளான்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து மார்க்கெட்டை நான் ரிவெஞ்ச் பண்ணுறேன், மார்க்கெட்டில் போய் நான் பெரியாள் அப்படின்னு காட்டுறதை விட நம்ம வெயிட் பண்ணி அடுத்த நாள் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போதோ நல்ல ட்ரேட் எடுத்து அதுக்கு முன்ன நாள் இழந்த பணத்தை நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்ன நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கோ இல்லையோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இல்லை. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற கேப்பபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது சைட்வேஸில் இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும், அப் ட்ரெண்டில் இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம், கீழே போனாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம், சைட்வேஸில் இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்கும் நாம் வந்து என்ன சொல்லு அடாப்ட் ஆகிருக்கணும். ஓகே, எப்படி ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பால் போட்டாலுமே சரியில்லாத பாலை அடிக்க மாட்டார், டிஃபெண்ட் பண்ணுவார், நல்லா வந்துச்சுன்னா அடித்து ரன்னை சேர்ப்பார். அதே போல் தான் நாமளும் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நல்ல ஒரு ட்ரேடராக இருந்தோம்னா மார்க்கெட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு நமக்கான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து மார்க்கெட்டில் இறங்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இவங்க தான் நல்ல ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடர். ஸோ இந்த ஸ்கில்லை எல்லாமே நீங்கள் வந்து டிவலப் பண்ண பிறகு தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளார வரணும். ஸோ நான் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைல் எல்லாமே இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் டெய்லி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ்லே ரெக்கார்ட் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து அப்பில் போனாலும் ஓகே, டவுனில் போனாலும் ஓகே, சைட்வேல இருந்தாலும் சரி ஓகே. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கணும். நாம் வந்துருக்கிறது ப்ராஃபிட் எடுக்க தான் நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை விடுறது கிடையாது. அதனால தான் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறதோ அது தப்பான ஒரு விஷயம். நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். நம்ம கோர்சஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, பட் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கான சில காரணங்கள்லாம் இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரத்தில் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், கோர்சஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நம்ம கோர்சஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோர்சஸாக இருக்கும். என்னுடைய கான்செப்ட் நான் கோர்சஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட்டபுளான ஒரு
ட்ரேடராக மாற்றணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாதுமா, ஸ்டார்ட் பண்ணாமல். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் என்கொயரி வந்திருக்கு, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை வரும். நம்ம கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணும் போதும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நான் எப்படி இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், என்னுடைய அதிகப்படியான ரிஸ்க் எந்தெந்த இடத்துல எடுத்திருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே நான் என்ட்ரி ஆகுது, எக்ஸிட் ஆகுது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன், எவ்ரிடே போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரி அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 நம்மளுக்கு லாஸ் வந்தது. அதாவது 19,965 ருபீஸ் நமக்கு லாஸ் வந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு 11:30 நினைக்கிறேன், 11:30 எனக்கு அந்த லாஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகலை, நான் வெளியே வந்துட்டேன், இருக்கிற எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். பிகாஸ் மார்னிங் டைம்லேயே நமக்கு இவ்வளோ லாஸ் வந்துச்சுன்னா அதை ஓவர் ட்ரேட் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கான்செப்ட் 19,000 நம்ம மார்க்கெட்டில் விட்டுருக்கோம் அப்படின்னா அடுத்த நாளாக அதுக்கு அடுத்த நாளாக நமக்கு அந்த மார்க்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக எடுத்துடலாம். இன்றைக்கி ஓவர் ட்ரேட் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ அன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2,000 மட்டும்தான் ப்ராஃபிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 28,000 நமக்கு ப்ராஃபிட். அதே போல் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்போ நான் 1% லாஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5,000 லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னுடைய டோட்டல் கேபிட்டலில் நான் அதிகப்படியாக லாஸ் பண்ணது இங்கே ஒரு 800, தென் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ருபீஸ் இங்கே ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கே எப்போ பண்ணியிருக்கோம், 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அதுவும் நம்மளது 1% அது லெஸ் தேன் 1% தான், 16,000 லாஸ் பண்ணியிருக்கோம் 2 மந்த்ஸ்க்கு முன்பு. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 13,000, இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு 13,000 லாஸ் பண்ணியிருக்கோம், 9,000 ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வேறு ஓகே ரைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 29,000 நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரே ஒரு நாள். அது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% கேபிட்டல், ஜஸ்ட் 1% கேபிட்டலில் நம்ம வந்து லாஸ்லேருந்து வெளியே வந்திருக்கோம் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேபிட்டலில் 1% லாஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆக முடியும். மார்க்கெட்டை பற்றி நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு, டெக்னிக்கலாக மார்க்கெட் எந்த டிரெக்ஷனில் போகுது, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நல்லா கற்றுக்கிட்ட பிறகு மார்க்கெட்டு, அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னா மார்க்கெட் கூடயே போகணும், அப் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வருதுன்னா மார்க்கெட் கூடயே ஜேர்னி பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் போது தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான மிக அதிகமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஒரு 1,000 ரூபாய் லாஸே வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் லாஸ்க்கெலாம் கொண்டு போய் விட்டுருக்கு, சரிங்களா. அதனால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளார போகாதீங்க, தெரியாமல் போனீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ கண்டென்ட்டு நான் ட்ரேடிங் ரிலேட்டடான ஃப்ரீ கண்டென்ட்டு நான் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதே போல் கோர்ஸ் அப்டேஷனும் வெரி சூன் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.